Hi friends, welcome to InStyle Homes. We have 60 by 65, 60-65 plot la or duplex house design pannirukom, or mini bungalow ne sollam. Design romba alagave vandirukku, adha detail ah paakalam. Adukku munadi nammude channel ah eduvarikkum neenga subscribe pannalana, subscribe pannikenga. Kudave bell icon ah click pannikenga. Appo dhaan naanga ovvor video upload pannumbodhum ungalku notification varum. Neenga endha video miss pannama paakalam. Vaanga building la polam. Plot size pathina front la vandu 60 feet, side la vandu 65 feet. The plot ku vandu direction naanga kudukave illa. So in the plan vandu neenga endha direction thevendalum neenga use pannikalam. So in the plan poradhukku naanga vastu naanga andha paakala. So design la mattum dhaan concentrate pannirukom. So ungalku theva irundha adhu use pannikalam. Ulla ipo plan paakalam. Rendu gate provide pannikku. Idhu or gate, periya gate onnu provide pannirukom. Indha edathila chinna gate onnu provide pannikanum. Idhila drawing la mention pannala. So, this gate is one kandipa. This small gate is regular use. The பெரிய gate is car parking. Use பண்ணிக்கலாம் உள்ள enter ஆகறோம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய garden area ஒன்னு provide பண்ணிருக்கோம் so இந்த garden area ன்றது ordinary garden அல்லாம lawn area வா வச்சுக்கலாம் so அதே மாதிரி சின்ன pond கூட இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் dry garden and wet garden ரெண்டுமே mix பண்ணி கூட பண்ணிக்கலாம் so அதே மாதிரி இந்த இடத்துல raised garden கொடுத்துக்கோ சின்ன ஏரியா வந்து raised garden கொடுத்துறோம் So, this is the level of the wall. The wall could extend the elevation purpose. The circular staircase is in detail. Round is in detail. The car parking 20 feet and 18 feet 6 inches. This is the SUV type. This is the bike. This is the bike. அதுமே இந்த இடத்துல வந்து சர்க்குலர்ல வந்து இதுல ஒரு வால் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் இந்த வால் கூட கட் பண்ணிக்கலாம் இதோட கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து காலம் பண்ணிட்டீங்கன்னா இந்த செப்பரேட்டா இது அழகாவே தெரியும் அந்த ஷேப் இல்லனா இதல காலம் கூட தேவையில்லை இது நேர பீம் கொடுத்துட்டு இதல கேண்டிலீவர் கூட கொடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்டர் ஆகுறோம் என்ட்ரன்ஸ் பத்தினா இந்த இடத்துலயும் கொடுத்துறோம் இங்கேயும் கொடுத்துறோம் ஓபன் வராண்டா இது 7 ft and 13 ft 9 inches இருக்கு சோ மெயின் டோர் இந்த இடத்துல உள்ள என்டர் ஆகுறோம் Living room dining 30 feet 6 inches and 14 feet. The living room is the entrance. The car parking is the entrance. If you have entrance, you can see the full away living area. If you have three sides are closed down, you can see the window. Sofa is the sofa. TV is the TV. Then you can see the pizza. The air is 30 feet 6 inches 14 feet. This is the size of the car. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த இடம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் இடம் பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து கன்சோல் டேபிள்லாம் பண்ணியிருக்கலாம் ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ண முடியும் இன்டீரியர்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அழகாக பண்ணிக்க முடியும் அதுமாதிரி இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரெஞ்ச் டோர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கூடவே வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் இதுக்கு வெளியே வந்தீங்கன்னா டைனிங் வராண்டான்னு கொடுத்துருக்கோம் 14 ஃபீட் இன்ட்டு 7 ஃபீட்டுக்கு இந்த டைனிங் வராண்டா அப்படின்றது இதில் வந்து ஃப்ளவர் பாட்லாம் வச்சுக்கலாம் அல்லது சின்னதாக ட்ரை கார்டன் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ இங்கே நம்ம டைனிங்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த இடம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன டீ டேபிள் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் அதுமாதிரி இந்த வால் பார்த்திங்கன்னா வால் கொடுத்துருக்கோம் இதை வந்து ப்ரீஸ் வாலாக பண்ணிக்கலாம் ப்ரீஸ் வாலாக பண்ணும்போது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேயும் வந்து கார்டன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கூட கார்டன் பண்ணிங்கன்னா அதை ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த இடம் அந்த நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இது 9 ஃபீட் இன்ட்டு 5 ஃபீட்டுக்கு இருக்குது இது மாதிரி வெளியே வந்து ஒரு வாஷ் பேசின் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் இது அழகாகவே ரவுண்டு கிளியராக வந்திருக்கு இப்போது இது வந்து 4 ஃபீட் ஒரு ஃப்ளைட்டுடைய அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும் இங்கே வந்து 1.5 அடி இருக்கும் 1 ஃபீட் 3 இன்ச்சஸ் இருக்கும் ஸோ சென்டரில் பார்க்கும்போது 1 ஃபீட் அழகாகவே வரும் உங்களுக்கு ஸோ நல்லாவே வந்திருக்கு இந்த இடம் இது இந்த வால் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ்டு பிரிக் வால்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தும் இந்த பில்டிங் எப்படி எலிவேஷன் நீங்கள் பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் அது இந்த வால் எப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அல்லது டைல்ஸ் கூட ஒட்டிக்கலாம் அது வந்து சர்க்கிள் நல்லா மேலே வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஹெட்ரூம் வரைக்கும் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த விண்டோ பார்த்திங்கன்னா இந்த விண்டோ வந்து இதே ஷேப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வுட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் கொஞ்சம் அதாவது ஒரு 3-4 பீஸாக தான் போடணும் கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாக வரும் ஸோ அதை இன்னொன்று பண்ணலாம் இந்த இடத்துல ஸோ இப்படி கொஞ்சம் வால் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு சன்செட்டு இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இந்த இது ஃப்ளாட்டாக பண்ணிடலாம் இப்படி பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எலிவேஷன் பார்க்குறதுக்கு ஷேப்பும் நல்லாயிருக்கும்
கூடவே நம்மளுக்கு வந்து அந்த இந்த செலவை மிச்சப்படுத்த முடியும். இந்த விண்டோ வந்து எந்த இடத்துல தான் கொடுக்கணுமா அப்படின்னா இப்படியும் கூட கொடுக்கலாம், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த இடத்துல கூட கொடுக்கலாம். ஸோ இந்த வால் எடுக்கிற பட்சத்தில் இங்கே கூட கொடுக்க முடியும். ஸோ அது எலிவேஷன் எப்படி வருதுன்றதை பார்த்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங் உள்ள என்ட்ராகிறோம். கிச்சன் 12 feet 6 inches x 15 feet இருக்குது, பெரிய கிச்சனாகவே இருக்குது. யூ ஷேப்பில் கிச்சன் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்குலாம் என்ன எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இங்கே கூட கொடுத்துருக்கலாம். இங்கே கொடுத்தா வந்து கிச்சன்லேருந்து டைனிங் ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிச்சன் வந்து எப்படி கொடுக்கலாம், பெரிய கிச்சனாக இருக்கும்போது பேரலல் கிச்சன் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கேயும் கிச்சன் பிளாட்ஃபார்ம் இருக்கும், இங்கேயும் கிச்சன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். சென்டரில் வந்து உங்களுக்கு வழி வச்சுருக்கலாம், இங்கேயும் அதே மாதிரி சென்டரில் வழி வச்சுருக்கலாம். இந்த டோரும் கூட இங்கே போட்டிருக்கலாம் சென்டரில். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டவ் வச்சுருக்கலாம், இங்கே வந்து இந்த கார்னரில் வந்து சிங்க் வச்சுருக்கலாம், இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கலாம். ஸோ ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் நல்லாவே வந்துடும். இந்த இடத்துல அதர்ஸ் இப்போ அந்த மிக்சி கிரைண்டர் இது மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கலாம். ஸோ அது மாதிரி டால் யூனிட்லாம் பண்ணோன்னா இந்த இடத்துல பண்ண முடியும் அழகாக. பார்க்குறதுக்கும் கிச்சன் நல்லா அழகாக இருக்கும். 12 feet 6 inches இருக்கிறனால சின்ன ஐலண்ட் கூட பண்ணிக்க முடியும். இங்கே நீட்டத்தில் ரெக்டாங்கிளில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே சென்டரில் வழி வரும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து சிங்க்கும் இன்னொரு இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியும், அல்லது டிஷ்வாஷர் கூட வச்சுக்கலாம். வெளியே என்ட்ரன்ஸ் வந்து இதில் மெயின் டோர் வந்து வெளியே போகிறதுக்கான டோர் இந்த இடத்துல வச்சுக்க முடியும். ஸோ இது உங்களோட ஒரு ஐடியா தான், இது உங்களுடைய தேவையை பொறுத்து, உங்களுடைய இடம் எப்படி இருக்கின்றதை பொறுத்து, சைட்லலாம் எப்படி செட்பேக்ஸ்லாம் எவ்வளோ இருக்கின்றதை பொறுத்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 13 feet 3 inches x 15 feet இருக்குது. பெட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வெளியே வரது ஒரு சிட் அவுட் ஒன்று 15 feet x 5 feet இருக்குது. இந்த சிட் அவுட்டை நம்ம ஈவினிங் டைம் ஈவினிங் மார்னிங் டைம்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இடம். நெக்ஸ்ட் இங்கேனா அட்டாச்சு டாய்லெட் 5 feet 3 inches x 8 feet 3 inches இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளான். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2085 square feet வருது. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இப்போ ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம் ஏரியா இது, 19 feet 3 inches x 17 feet 9 inches ஒரு பெரிய ரூம் வந்து உங்கள் ஜிம் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேஷனுக்கு பெரிய விண்டோ கொடுத்துக்கலாம், இன்னும் பெரிய விண்டோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இடம். சப்போஸ் ஏசி ரூமாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன விண்டோ போதுமானது, அது எதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் இது 17 feet 3 inches x 14 feet பெருசாகவே இருக்குது, பெரிய ஒரு ஹால் மாதிரி பெருசாகவே இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் இங்கே நல்லாவே பண்ணிக்க முடியும், டிவியும் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஞ்ச் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கூடவே வந்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே ஒரு பால்கனி ஏரியா 14 feet x 8 feet இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 12 feet 6 inches x 14 feet இருக்குது. பெட்டுங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். வெளியே வந்து பால்கனி இது 14 feet x 7 feet இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் 8 feet 3 inches x 5 feet இருக்குது. வெளியே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் டோர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பெட்ரூம் 13 feet 3 inches x 15 feet இருக்குது. பெட்டுங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அண்டு கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட் இது 5 feet 3 inches x 8 feet 3 inches இருக்குது. வெளியே வந்து வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெளியே என்ட்ரானிங்கன்னா பால்கனி ஏரியா அது 15 feet x 5 feet இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 12 feet 6 inches x 15 feet இருக்குது. பெட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட் இது 9 feet x 6 feet இருக்குது. இதுதான் ஓவரால் ஃபஸ்ட் ஃப்ளோருடைய பிளான். இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 2085 square feet வருது. நியர்லி போட்டு 4200 square feet ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து ஒரு பங்களா லெவலில் ஒரு நியூ மினி பங்களா ஷேப்பில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கோம், வித்தியாசமான ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எலிவேஷனும் ரொம்ப நல்லாவே வரும், அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே வீடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு மாடல் பிளான் தான் அது. இதே மாதிரி பிளான் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எங்களுடைய சர்வீசஸ் பார்த்திங்கன்னா பிளானர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் வித்தியாசமான பிளான்களோடு சந்திப்போம். வணக்கம்.